நீங்க வந்து நாங்க அந்த டைம்ல நிறைய நிகழ்வு நடத்தினது மூலமா இவங்க எங்களுக்கு அறிமுகம். இந்த மாதிரி அடடா கிரியேட்டர்ஸ்ட வந்து நாங்க இதை வந்து சோசியல் மீடியால எப்படி கொண்டு போகலாம், இதை எப்படி லாபகரமா பண்ணலாம், எனக்கு இதுல பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அப்ப தாராளமாக பண்ணலாம், நாங்களாம் இதில் தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், எங்களை நாங்கள் எந்த யாரையும் சார்ந்து இல்லை, எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி நாங்கள் இதில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, சரி அப்போ எங்களுக்கும் கைட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு டேர்ம்ஸ் போட்டுக்கிட்டோம், எங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் போட்டு இவரை நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். எப்படி சப்போர்ட் பண்ணார், எப்படி சப்போர்ட் பண்ணோம், நான் எந்த மாதிரி இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ப்ளஸ் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கு அப்படின்றத அண்ணனே சொல்லட்டும். நாங்களே இந்த ஈவெண்ட்டுக்கு அண்ணனை விருதுநகர்ல இருந்து அழைச்சிருக்கிறோம், ஏன்னா இவரே சொன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப டெய்லர் ப்ரோ போன மாசம் டெய்லர் ப்ரோ சேனல்ல இருந்து ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா $1,035 நியர்லி $70,000 அந்த சேனல்ல இருந்து வர வருமானம். அதே மாதிரி அந்த சேனல்ல இருந்து வர வருமானம் இவருக்கு இன்டைரக்ட் வருமானம். டைரக்ட் வருமானம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு இதுக்குன்னு தைக்கிறது 1,000-2,000 அப்படின்னு கூட வாங்கலாம் ப்ரீமியம் சார்ஜ். ஏன்னா சில நேரம் அண்ணனோட வீடியோ பார்த்துட்டு சீரியல் ஆக்ட்ரஸ்ஸு, சென்னையிலேருந்து சில மாடல்ஸு, இல்லை ஃபாரின்ல இருந்து ஈவெண்ட்டுக்கு வருவாங்க, இங்கே வந்து ஏதாவது திருமண நிகழ்வு இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு வரவங்க 15 நாள் முன்னாடி வரப்பே அண்ணன்ட்ட புக் பண்ணிட்டுலாம் கூட வராங்க. நிறைய பேர் கற்றுக்கணுன்னு அதுக்கும் இது பண்ணுறாங்க, இதெல்லாம் டைரக்ட் ஏர்னிங். ஸோ அவரோட பொருளாதாரம் இப்போ மேம்பட்டுருக்கு, அதான் அண்ணன் சொல்லுங்க. இப்போ டெய்லர் ப்ரோ சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க? 2,20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணி 3 மாதத்தில். இது எல்லாராலையும் பண்ணிட முடியுமா? ஓகே, இதை நான் வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன், பட் எல்லாராலையும் பண்ணிட முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். அண்ணனுக்கு இந்த ஒரு தொழிலில் சிறந்திருக்கிறார், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு சிறந்திருந்து அந்த அந்த தொழிலில் உங்களால் மட்டுமே பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா அதை சோஷியல் மீடியாவில் நம்மளால் பல லட்சம் பேருக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதாவது டிக்டாக்ல வந்து நான் சும்மா ஃபஸ்ட்டு டைம் பாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைம் பாஸ்னால் அதாவது ஓல்டு சாங் தான் நிறையா நான் பண்ணியிருப்பேன், அதனால் என்னோடய ஐடியை யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்கன்னா விரும்பி பார்க்கறது கிடையாது, என்னோடய ஐடியை பார்த்தாலே தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்து என்னோட ஒரு சந்தோஷத்துக்காக பண்ண விஷயம். ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நிறைய பேர் என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கமெண்ட்ஸில் கேட்பாங்க. ஆனால் யாருக்கும் நான் ரிப்ளை சரியாக பண்ணலை. அப்போ ஒரு டைம் வந்து எல்லாருக்கும் நான் என்ன வேலை செய்கிறேங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அதுக்காகவே ஒரு வீடியோ போடணும்னு யோசனை பண்ணேன். அப்போ தான் என்னோடய மகளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அப்போ வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதாவது காலைல வெள்ளன்னு கிளம்பணும், மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, ஆனால் ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்குது. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் ட்ரெஸ்ஸை அவளுக்கு தச்சு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதே மாதிரி நான் டெய்லருங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறத வந்து இந்த டிக்டாக் மூலியமாக, அதாவது அந்த 15 செகண்டில் நான் டெய்லருங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி என்னோடய மகளுக்கும் அதை தச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கண்டிப்பாக நான் வந்து அந்த 15 செகண்டில் அதை வெட்டி தச்சு என் மகளையும் போட்டு காமிக்கிற மாதிரி அந்த வீடியோ பண்ணேன். அந்த வீடியோ வந்து என்னோடய வீடியோ பழைய வீடியோ வந்து எப்பயுமே ஒரு அதிகபட்சம் ஒரு 500 பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு 50-60 ரூபாய்க்கு தான் வரும். ஆனால் இந்த வீடியோக்கு வந்து 1 மில்லியன்ஸ்க்கு மேலே பார்த்துருந்தாங்க, லைக் வந்து கிட்டத்தட்ட 80,000 லைக் வந்துருந்துச்சு. அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து இந்த டெய்லரிங்கில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு நான் அதிலிருந்து இந்த டெய்லரிங் வந்து ஃபுல்லாகவே டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டிருந்தேன். அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் சொன்னால் அதுக்கு மாடல் எப்படி தைக்கிறாங்கன்னு நிறைய பேர் விரும்புவாங்க, அதை கனெக்ட் பண்ணி அந்த 15 செகண்டுக்குள்ளே அந்த டிசைனை ஃபுல்லாக தச்சு கம்ப்ளீட் பண்ணி காட்டினது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன், அது ஃபுல்லாக ரொம்ப ரீச் ஆகிருந்துச்சு. இதுவும் இல்லாமல் இதில் டெய்லர் நான் மட்டும் டெய்லர் கிடையாது, எங்கள் பரம்பரையில் எல்லாருமே டெய்லர் தான். ஆனால் யாருக்கும் வெளியில் தெரியாது, எங்கள் ஊருக்குள்ளே மட்டும்தான் தெரியும். நல்லா வேலை பார்ப்பேன், நல்லா தொழில் பார்ப்பேங்கிறது மட்டும் தெரியும், வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாப்பில், இவ்வளோ திறமை இருக்குது உனக்கு, இவ்வளோ டிக்டாக்ல இவ்வளோ ஃபேன்ஸ் வந்ததுக்கப்புறம் மட்டும் இதை ஒரு தொழிலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் என் ஃப்ரெண்டு. அவர் மூலியமாக தான் இந்த அடடா கிரியேட்டர்ஸ் அவங்கள வந்து மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது, 3 மீட்டிங்கை அட்டன் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி கேட்டோம், நாங்கள் வந்து யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தோம். அப்போ தான் இவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நான்
இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதான் 3.5 மாதம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய கடையோட பேர் வந்து தேவகி ஃபேஷன் ஆஃப் சென்னை டிசைன் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து டெய்லர் ப்ரோன் பேரை மாற்றியாச்சு. இப்போ என்னை வந்து என்னோடய பேரை சொல்லி கூப்பிட்றதோட டெய்லர் ப்ரோன்னு சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். என்னை எங்கள் ஏரியாவில் என்னை அப்படி தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ கேட்டிங்கன்னா பக்கத்து ஊருங்களில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுங்களுக்கும் ரொம்ப ரீச் ஆகி போயிருக்கு இந்த யூடியூப்னால். எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரில. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் என்கிட்ட ஃபுல்லாக கொரியரில் அனுப்புகிறாங்க. நான் முன்னாடி அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணாமல் இருந்தேன். நிறைய பேர் அட்ரஸ் கேட்டதுனால அதில் அட்ரஸ் மென் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. அதாவது எவ்வளோ எந்தெந்த நாடுலாம் இருக்குங்கிறத வந்து நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்தளவுக்கு எல்லா நாட்டிலேருந்து எனக்கு கொரியர் வருது. அதில் இப்போ வந்து டெய்லரிங் கிளாஸ் பழகிற கூட இப்போ கூட வந்துட்டு போயிருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்து பழகிட்டு இப்போ தான் ஒரு 21ஆம் தேதி போயிருக்காங்க. அடுத்து மலேசியாவிலேருந்து வர்றாங்க, அப்புறம் கனடாலேருந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து அவங்களே வந்து என்கிட்ட டேட் வந்து புக் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸும் பே பண்ணிடுறாங்க. இது வந்து எனக்கே கனவு மாதிரி இருக்குது. அப்புறம் இது போய் வேறு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் சொல்ல தெரியல எப்படின்ட்டு. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டிக்டாக்ல வந்து என்னோடய ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாட்டி இப்போ இந்த யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் இவங்க கொடுக்குறத வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புரியல. மொபைல் வச்சு தான் எடுக்கிறேன். அது எனக்கு சொல்ல தெரியல. இப்போ எடுக்கிற மொபைலில் தான் எடுக்கிறேன். இப்போ நான் மொபைலில் தான் எடுக்கிறேன். கேமரா இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் மொபைலில் தான் எடுக்கிறேன். ஆமாம். அதாவது முன்னாடி சார்ஜ் பண்ணது வந்து அதாவது 500 ரூபா தான் அதிகபட்சம் நான் பண்ணுவேன். அதுக்குண்டான திறமைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னோடய ஸ்டார்டிங் ரேட்டே 1000 ரூபா தான். அதிகபட்சம் 15,000 வரைக்கும் பண்ணுவேன். ஒரு ப்ளஸ் ஆர்டர் வந்து அதாவது இந்த 3 மாதத்துக்குள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த சிங்கப்பூர்லேருந்து என்கிட்ட கிளாஸுக்கு பழக வந்தாங்க. 15 நாள் தான் பழக வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க தங்குற செலவு, அவங்க ஹோட்டல் செலவு எல்லாருமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தங்குறதோட செலவு மட்டும் அந்த 15 நாளைக்கு 60,000 ரூபா பில் போட்டாங்க. அதாவது அந்த ஹோட்டலில் சாப்பாடு கிடையாது, வெறும் தங்குற செலவு மட்டும்தான். அதாவது இவ்வளோ செலவழித்து வந்திருக்காங்க. அதுவும் வேறு எந்த ஒரு வேலையும் வரல. குறிப்பிட்டு என்னோடய கிளாஸ் பழகிறதுக்காகவே வந்திருக்காங்க. என்னோடய மெத்தட் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்காகவே வந்திருக்காங்க. இதுக்காக வந்திருக்காங்கன்னா அப்போ என்னோடய ஃபீஸ் எவ்வளோன்னு நான் கேட்டிருப்பேன். நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு காண்டக்ட் பண்ணி கேட்கும் போது ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்கள் தங்குற செலவு எவ்வளோன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நீங்களே மொத்தமாக பில் போட்டுருங்க. இப்போ இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும், எங்களுக்கு டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அமௌண்ட்டு போட்டதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, ஏன்னா என்னோடய தொழிலை விட்டுட்டு அவங்களுக்கு ஃபுல் டைம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுனால நான் அந்த அமௌண்ட்டு போட்டேன். மற்றபடி ஃபாரினர்ஸாக இருக்காங்கிறதுனால நான் கூடப்படலை. என்னோடய தொழில் வந்து நான் ஒரு நாளைக்கு இத்தனை ரோஸ் தச்சேன்னா எவ்வளோ சம்பாதிப்பேனோ அதை கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட நான் எடுக்கணுங்கிறது தான் இது பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நான் என்னோடய வேலையை பார்க்க முடியாது. ஃபுல் டைம் அதாவது 10 மணி நேரம் கிளாஸு அப்படி போய் ஃபுல் டைம் நான் அவங்க கூட தான் இருக்க வேண்டியிருக்கும். அந்த வருமானத்தை நான் அவங்களே தான் எடுத்தேன் நான். எனக்கு படிப்பு எனக்கு கம்மி தான். நான் 9th கூட நான் கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் எனக்கு ஜென்ரல் நாலேஜ் அது கூட எனக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன் எனக்கு பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் என்னோடய கடையே வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். விருந்தினால ஆர்எஸ் நகர் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அந்த ஆர்எஸ் நகர் விருந்தினகர் ஏரியாவில் ஆர்எஸ் நகர் எல்லாத்துக்குமே தெரியுது. அதாவது இந்த விருந்தில் இருக்க அந்த எல்லா கொரியருக்குமே எங்களோட கடை தெரியுது, கடையோட பேர் தெரியுது, எங்களோட அட்ரஸ் தெரியுது. ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்காங்க. அது இப்போ இந்த ஒரு 2-3 மாதமாக தான் வந்துட்டுருக்காங்க. வேறு கேட்குறீங்களா? கேட்கணும் கேளுங்க. அந்த சிஸ்டரை கேட்டிருந்தாங்க, அது சொல்கிறேன். அதாவது கண்ணடிச்சு பேச கேட்டிருந்தீங்க இல்லையா சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.
அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு டெய்லர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டேன். அதாவது என் மகளுக்கு ஒரு மணி நேரத்தில் நான் தைச்சு, அதாவது ஒரு மணி நேரம் தைச்சு அவளுக்கும் கொடுக்கணும். அதை வீடியோவை போட்டு நான் டெய்லருக்கு தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் நான் அதை போட்டேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனால் அதுக்கு முன்னாடி வெறும் ஓல்டு சாங் பண்ணுவேன், லாஸ்ட்டாக லைட்டாக கண்ணடிப்பேன். அது அந்த கண்ணடிக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கேட்குற மாதிரி தான் நான் கண்ணடிச்சது. அது பல பேரும் பல விதமாக புதுஞ்சிட்டு. ஆமாம் 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 ஆ கண்டிப்பாக வரும். இல்லை அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆ ம் ஆமாம் ஆமாம் அதாவது இல்லை பண்ணுற மெஷர்மெண்ட் என்னென்னா, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெறும் ஒரு அஞ்சே அஞ்சு அளவு தான் எடுப்பேன். இதில் நீங்கள் வந்து வேறு எந்த டெய்லர் ஷாப்புக்கு போனாலும் உங்களை உடம்ப சுற்றி சுற்றி அளவு எடுப்பாங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட கடையில் வந்தால் எந்த பொண்ணுனாலும் தைரியம் அந்த கடைக்காக நீ போகன்னு சொல்லி என்னை அனுப்பிவிடுவாங்க. பிள்ளைகளை தனியாக அனுப்பிவிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் பேர் எடுத்திருந்தேன். வெறும் அஞ்சு அஞ்சு அளவு தான் தேவை. அதாவது ஒருத்தங்களை ப்ளவுஸ் தைக்கிறதுனா அந்த அளவு போதுமானது. அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி நான் தைக்க முடியும். அது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே தைச்சு, அவங்க வந்து பார்த்தோன்னே தைச்சு பழகியிருக்காங்க. அவங்களே ஃபேமஸ் ஆகலை. நான் அவங்கள கற்றுக்கிட்டு அவங்கள இதை ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த யூடியூப் சேனலை வச்சு ஃபேமஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அதை வந்து நான் கண்டுக்கிற மாட்டேன். அதாவது ப்ளஸ்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த மைனஸ் வந்து நமக்கு அது தேவை இருந்தால் மட்டும் அதை அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி வந்து தேவையில்லாத வந்து ஒன்று டெலிட் பண்ணிடுவேன். இல்லைன்னா அதை நான் கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு எதுவும் ப்ளஸ்ஸோ அதை மட்டும் எடுத்துட்டோம்னா தான் நம்ம போகிற இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். வேற எப்படி இல்லை இல்லை நான் நினச்சதில்லை. இது வந்து சும்மா டைம் பாஸ்க்கானது தான் அந்த டிக்டாக் பண்ணேன். அதுக்கப்புறம் மட்டும் என்னை தெரியப்படுத்தணுங்கிறது தான் அந்த டெய்லருங்கிறத என்னை அறிமுகப்படுத்திச்சது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் நல்ல வேலை பார்ப்பேங்கிறது எனக்கே தெரியும். மற்றவங்களும் சொல்லுவாங்க, நீ நல்ல திறமையாக இருக்க, உனக்கு வெளியில் எங்கன்னா போய் கடை வச்சுனா இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகி நல்லா சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் என்னோடய கடை வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் தைக்க வரவங்க தேடி தேடி தான் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு ஆகிப்பிடுச்சு. அதே இடத்துல தான் இருக்கேன். ஆனால் வெளியில் வெளியிடத்துக்கு கூப்பிட்றாங்க, மலேசியா கூப்பிட்றாங்க, அங்கே வந்து வைக்க சொல்லி கூப்பிட்டுட்டே தான் இருக்கு. நிறைய பேர் கூப்பிட்றாங்க. எனக்கு அதே இடத்துல வச்சு சாதிக்கணும்னா அதுக்கு இதான் வழின்னு நினச்சேன். அது அப்படியே சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுவும் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள, என்ன 3-4 மாதம் தான் ஆயிருக்கு.7 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற யூடியூப்ல கிம்பல் ஒரு நல்ல ஸ்டாண்ட் வச்சு ஃபஸ்ட்டு எங்கள் டீம்லே போய் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி இப்போ அது ஈஸி, அவங்களே அதை பண்ணிடலான்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்டவே அதை விட்டுட்டோம். அவங்களோட வேலை இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது,
கூகுள் டிரைவில் ஏற்றி எங்களுக்கு அனுப்புறது. நாங்கள் எடிட்டிங் பண்ணி அதை பப்ளிஷ் பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம போட்டுப்போம். ஸோ அப்போ அவர் வேலையை பண்ணுவார், நாங்கள் எங்கள் நாங்கள் எதில் பெஸ்ட்டோ அதை நாங்கள் பார்த்துப்போம். ஸோ அப்படி இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது அவருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய டைரக்ட் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு. அவரோட டைரக்ட் பிஸ்னஸ் ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங்கில் இன்னும் என்னென்ன பண்ணலாம், இன்னும் என்ன புதுமை பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸை மட்டும் அவர் வச்சுக்கிறாரு. மெத்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நீங்கள் அவரோட வீடியோஸ்லாம் பாருங்கள், 44,000 வியூஸ், 31 மந்த்லே 41,000, எல்லாமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். 30,000, அது 200,000 வியூஸ் அந்த மாதிரி. இப்போ நினச்சாலும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி தைக்கிற மிஷின்ஸு இல்லை கார்மெண்ட்ஸு இவரை வந்து ஒரு பிராண்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம். எங்களோட எய்மே வந்து இப்போ வந்து இவரை வந்து ஒரு 220,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் 10 லட்சம் கொண்டு வந்துடுவோம். அவர் வந்துடும், 10 லட்சம் வந்ததுக்கப்புறம் பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இவரை அங்கீகரித்ததுக்கப்புறம் தான் லோக்கல் பிராண்ட் அங்கீகரிக்க போகுதா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ லோக்கல் பிராண்டுக்கு நாங்கள் பிச் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இவர் நல்ல டெய்லர் இருக்கிறாருங்க, நீங்கள் அவங்கள பயன்படுத்துங்க, கார்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட இதுக்கும் யூஸ் பண்ணுங்கள், அவருக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். இது வந்து ஒரு ஒரு நல்ல நம்ம லோக்கல் பிராண்டை சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கலாம். அது வி ஆர் ஓப்பன் ஃபார் தட். ஆனால் அது இப்போ நடக்காது. மேபி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் பார்த்து அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் நம்ம லோக்கல் பிராண்ட்ஸ் இன்னும் ப்ரீமியம் சார்ஜ் பே பண்ணி வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அண்ணன் வந்து வந்தப்போ ஒரு பெரிய பேர் வந்தது. நாங்கள் அதுக்கு வந்து டிசைன்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி பேர் கரெக்டாக சூஸ் பண்ணி, இது வந்து ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, அவங்களும் நாங்களும் இதுக்காக பேசுவோம். அப்புறம் ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒரு 15 நாள் பேசினதுக்கப்புறம் நாங்கள் போய் ஒரு 2-3 தடவை ஷூட் பண்ணி எல்லாமே ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அது ஒரு ஃப்ளோவில் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான், யாருனாலும் இப்போ எங்ககிட்ட மெம்பராக சேரலாம். அப்புறம் அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதெல்லாம் ஸ்டடி பண்ணி இப்போ நம்ம இது பண்ணுறோம். வேறு ஏதாவது ரீசன்ட் வீடியோஸ் போடுவோம். இந்த வீடியோவில் ரிங் லைட் இருக்கும், ரிங் லைட் மூலமாக ஒரு பெட்டர் லைட்டிங் இருக்கும். அந்த ரிங் லைட்டுக்கு பின்னாடியோ இல்லை சைட்லேயோ மொபைலில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ணன் ஸ்டூடெண்ட் ஸ்டிச்சிங் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேக்ல ஒரு மாடல் ஒன்று போட்டு காமிச்சாப்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு தச்சு காமிச்சிட்டாப்ல, இப்போ கடைசியாக வந்து பாக்ஸ்லையும் மட்டும் உங்களுக்கு எப்படின்னு தச்சு காமிக்க போறாப்ல, தச்சு இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண போறாப்ல, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்லுங்க. அவர் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு, மெஷர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு அடுத்த வழியில் ரிசல்ட் சொல்றேன். இப்போ வெளியுள்ள போலாமா? வாங்க போகலாம். ஸோ மேட்டர் இதுதான், அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோன்றத எப்படியும் பண்ண தான் போகிறோம். அந்த இன்ட்ரோ அண்ணனை வச்சு அண்ணன் பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் டீட்டெயிலாக போகும். அது நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக அதிக பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு சோஷியல் மீடியா வந்து ஒரு நல்ல இது.